சசிகலா சிறைக்கு சென்ற பின் அவருடைய குடும்பத்தினருக்கு விசுவாசியான எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனார். ஆளுநர் விதித்த 15 நாள் காலக்கெடுவுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியிருப்பதால் இன்னும் சற்று நேரத்தில் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் கோவை மாநகர மாவட்ட செயலாளராகவும் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏயாகவும் இருக்கும் அருண்குமார் எடப்பாடி பழனிசாமிக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றுக்கொண்டு இன்று நடக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் கலந்து கொள்ளாமல் தன் தொகுதிக்கு சென்று விட்டார். தனது கட்சி பதவியான மாவட்ட செயலாளர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டார். அதற்கு காரணமாக அதிமுகவில் நடக்கும் குடும்ப அரசியலை குறிப்பிடுகிறார் திரு அருண்குமார். இதனால் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த எம்எல்ஏக்களின் ஆதரவு 122 குறைந்துள்ளது. பெரும்பான்மையை நிரூபிக்க 117 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேண்டியிருக்கும் நிலையில் வெறும் 6 எம்எல்ஏக்கள் மட்டுமே பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துவிட்டால் இன்று நடக்கவிருக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவுவார். ஓபிஎஸ் அணியின் முறையீட்டின் பெயரில் தேர்தல் ஆணையம் பொதுச்செயலாளர் நியமனம் குறித்து சசிகலாவிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் கட்சியின் சின்னமும் யாருக்கு என்ற கேள்வி உருவாகியிருக்கிறது. தேர்தல் கமிஷன் அதிமுக பொதுச்செயலாளருக்கான தேர்தலை நடத்துமாறு உத்தரவிட்டால் 1.5 கோடி தொண்டர்களின் வாக்குகளே பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்கும். இதன்படி பார்த்தால் ஓபிஎஸ்சுக்கு அதிக தொண்டர்களின் ஆதரவு இருப்பதாக தெரிகிறது. ஆட்சியை விட கட்சிதான் ஒரு அரசியல்வாதிக்கு வரும் காலங்களில் அரசியல் நடத்துவதற்கு முக்கியம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வெறும் 6 எம்எல்ஏக்கள் மட்டும் மனமாறினால் 3 நாட்கள் முதல்வராய் நம்மிடமிருந்து விடைபெறுவார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.